மணி நேரம் அப்படி இருக்கீங்க. கப்பசில் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ வடிவான இயற்கை காட்சி அண்ட் பாருங்க. இந்த போட்டில் வந்து நாங்கள் இன்னொரு சிட்டிக்கு போக போகிறோம். அதைத்தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். டிக்கெட் எடுக்கிறத பற்றி கதைக்க போயிருந்தோம். என்னுடைய ஃபேமிலி இங்கே நிற்கினோம். பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. பாருங்க அண்ணா வந்தாங்க தீம் அப்படி வரையினம் வந்து எல்லோரும் இருந்து ரசித்து ரசித்து சாப்பிடணும். போகும் முன்னம் சும்மா இடங்களை சுற்றி பார்க்குறோம். நல்லா குட்டி குட்டி டென்ட் எல்லாம் அடிச்சு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து சரியான சாப்பாடு வீலை சும்மா ஒரு ஆள் போய் சாப்பிட்றனாலும் ஒரு மெனு 30 ரூபாய்க்கு மேலே தான். மலிவாக எதுவுமே சாப்பிடலாது. அப்போ நான் யோசிக்கிறேன், நான் எதங்களோட சொந்த வந்தவங்க வந்தால் கூடுதலாக வீட்டில் சமைக்காமல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்னு எல்லோரும் கேட்குறத அப்போ தான் இப்போ தான் விளங்கிச்சேன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக போய் சாப்பிட்றா கடைசி ஒரு 1000 பிராங்கு கிட்ட வேணும் எல்லாம் ரசித்து விருப்பமானதெல்லாம் எடுத்து சாப்பிட்றேன். அவ்வளோத்துக்கு சாப்பாடு வெளியாக இருக்குது. இங்கே பாருங்க ஒரு போட் போய்கொண்டிருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டோம்னா சரி எங்கடா காணி தான் விற்கணும், அதைக்காண்டி விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிடத்தான் வேணும். வக்கன்ஸ் வந்த இடத்துல காசு வல்வில பார்க்கலாது. ஆனால் அநியாயத்துக்கு செலவழித்து சாப்பிட்றன்றது எங்களை போல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல வடிவான இடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. அக்ஷய் அம்மா வைஷு ஜானு அபி எல்லாரும் காலேஜ் போய் இடத்துல இருந்துட்டினா சுவிஸ் நாட்டில் இவ்வளவு அழகான ஆறுகள், இதெல்லாம் கடல் இல்லை ஆறு, அந்த ஆறே பெரிய கடல் மாதிரி தான் இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டோம் போட்டில் போகிறதுக்கு. நாங்கள் இப்போ சூரிச்சுக்கு போக போகிறோம். இன்னும் ஒரு 25 நிமிஷம் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு. இல்லை சாப்பாடு கொடுக்க கூடாது இருக்கு. அஜய் வைஷு அபி கண்கொள்ளா காட்சியா இருக்குது. ட்ரெயின் போய் கொண்டிருக்குது. அவ்வளோ அழகா இருக்கு மலைகள். வாவ் அவ்வளோ அழகான இடம் சுவிஸ் நாடு. இந்த கப்பல்ல நாங்கள் சூரிச்சுக்கு போக போறோம். அவ்வளோ வடிவான கப்பல்னு பாருங்க, உண்மையா சூப்பரா இருக்கு. இந்த கப்பல்ல நாங்கள் போக போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் கப்பல் பயணம் செய்ய ரெடியா? வாங்க போகலாம். மூன்று தட்டு கப்பல். இந்த கப்பலுக்கு கல்யாண வீடு நடந்திருக்கு, பார்ட்டி நடந்திருக்கு, எல்லாரும் முடிஞ்சு போகணும். மடையச்சலங்க இந்த இடத்துல பேர் என்ன? சுவிஸுக்கு வந்த அனுபவத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய நாள் ஆசை எனக்கு. ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது. அழகான இடம். முன்னுக்கு இருந்து பார்த்தா தான் அதோட வடிவு தெரியும். செய்யக்கூடாதா ஜெய்?
மணி கொண்டு வச்சிருக்கணும். அடிக்கலாமா அடிக்கலாதா எனக்கு தெரியல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல இருந்து நாங்க இப்ப போக போறது வந்து சூரிச்சன் ஒரு சிட்டிக்கு தான் போக போறோம். பாருங்க எங்களை ட்ரெயின் போய் கொண்டிருக்குது, அவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு அழகான நாடு ஸ்விஸ் நாடு. திருப்பி திருப்பி ஒரே கதையை நான் சொல்றேன், யாருமே தப்பா நினைக்காதீங்க. என்ன மனசுக்கு பிடிச்ச நாடு அதான் நான் அப்படி சொல்றேன். அப்பல சுத்தி அங்கட போய் பாப்போம் எப்படி இருக்கண்டு. பக்கம் போக போறோம். என்னடா பின்பக்கம் டிக்கெட் செக் பண்ணது வந்து நாங்க நிக்கிற இடத்துக்கு போவோம். பஸ் எடுத்து இன்னொரு நகரத்துக்கு போற மாதிரி, இன்னொரு சிட்டிக்கு போற மாதிரி தான் இந்த கப்பல்ல இன்னொரு சிட்டிக்கு போறோம். பஸ் பயணம் மாதிரி இது கப்பல் பயணம். டிக்கெட் செக் பண்ணினோம். டிக்கெட்டு பஸ் டிக்கெட் செக் பண்ணுற மாதிரி தான் டிக்கெட் செக் பண்ணினோம். ஆண்டி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி கொண்டு வரீங்களா? இருப்பீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை விட ஒரு சந்தோஷம் என்னது. அதுதான் நாட்களுக்கு கப்பலுக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஐஸ்கிரீமை ரசித்து குடிச்சு கொண்டு இயற்கை காட்சி ரசித்து கொண்டு வரார் என்னுடைய தம்பி. அப்பாவை மட்டும் பாக்குறிய பாருங்க. பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிற மாதிரி வந்து நின்று நிக்கிறாங்களே. இதுதான் இந்த கப்பல் கூப்பிடுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. மீன் பிடிச்சு கொண்டு நிற்கணும் பாருங்க. இங்கே ஸ்விஸில் மீன் பிடிக்கணுமெண்டு சொன்னால் லைசன்ஸ் எடுத்து தானே மீன் பிடிக்கணும். அது எந்த இடத்துல பிடிக்கணுமெண்டு அந்த இடத்து நேரி அதாவது கச்சேரி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் மீன் பிடிக்கலாம். இங்கே நம்ம இண்டியும் என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி கஃபே காப்பிச்சு நான் ஆர்டர் பண்ணி கொண்டிருக்கேன். பெய்யுது உண்மையா, மழை பெய்யுறது. கடல் பயணம் நல்லா சூப்பரா இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. வானம் கடலும் சேர்ந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு அனோஷ்மால சாரலோட கடல் பயணம்? இங்க பாருங்க மலை துளி எப்படி விழுகுதாண்டு. குட்டி போட் பாருங்க. எப்படி போகலாம் சார். ஒரு சிட்டிக்கு வந்திருக்கிறோம். அதுல வந்து வெட்டிங் நடக்குது. வெட்டிங் பார்ட்டி நடக்குது. கஜி சுஜி பிளாக் யூடியூப் சேனல் கப்பிள்ஸ் வெட்டிங் இப்படித்தான் நடத்துவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நடத்துவோம். எனக்கு நிறைய நாள் கோயில் மணி அடிக்கணும்னு ஆசை. கோயில் மணி
இந்த கப்பல் எங்க இருந்து வந்து கொண்டிருக்கின்ற விளங்கப்படத்தில மாஸ் நாங்க இப்ப ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் பரிசுல இருந்து எங்க இடத்துக்கு அதாவது லோஹாவருக்கு ஒரு கப்பல் விட்டுச்சினமெண்டா ஒவ்வொரு நாளும் நான் பரிசுக்கு போயிட்டு வருவேன் சின்னாக்கள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் விளையாட்டு சாமான வச்சிருக்கீங்க அவங்களுக்கு போர் அடிக்காம இருந்து விளையாடுறதுக்கு ஜானவியும் அக்ஸையும் விளையாடி கொண்டிருக்கணும் கதை புத்தகங்கள் வச்சிருக்கீங்க எனக்கோ எனக்கு வந்து தமிழின் பிஏ உங்களை பிடிக்கும் எனக்கு உங்களோட பேர் என்ன வந்துட்டீங்கல்ல உங்களோட ஃப்ரெண்ட் ஆய்வா ஓகே உங்களோட ஃப்ரெண்டோட பேர் என்ன சிஸ்டர் ஓகே அலோவினா என்ன செய்யுங்க ரெண்டு பேரும் நீங்க பாருங்க வானவில் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மறையுது பாத்தீங்களா மெல்ல மெல்லமா நாங்கள் இப்ப சூடிச்சுட்டு வந்துட்டோம் பஸ் பயணம் ட்ரெயின் பயணம் கார் பயணம் மாதிரி கப்பல் பயணம் அதாவது ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வர்றது இப்படி டிரான்ஸ்லேயும் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி போவினா அங்கே இல்லை ஆனால் இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு இதை வச்சிருக்கணும் சந்தோஷமாக இருக்குது நம்ம சரியாக எத்தனை மணத்தியால் பயணம் காரில் போகிறதா நாற்பது நிமிஷம் போயிருக்கும் இதே ரெண்டு மணிக்கெல்லாம் அது ஒரு புது அனுபவமாக இருந்தது அப்படி சொல்கிறது கார்த்தியில் இல்லாமல் சந்தோஷமான உணர்வு பிள்ளைகள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு சந்தோஷமாக என்னுடைய குடும்பம் வந்துருக்கிறோம் in
இன்னொரு கப்பல் வலைக்கு விட்டுட்டு போறதுக்கு. நாங்கள் இப்ப சூரிச் சிட்டிக்கு வந்துட்டோம், இறங்க போறோம். இறங்கி இடங்களை பார்த்துட்டு ட்ரெயின்ல பயணம் செய்ய போறோம். இந்த கப்பல் பயணம் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி, நாங்கள் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் பக்கத்துலயே இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.